இந்தியாவிலேயே அதிகமாக விற்பனையாகிற 7-seater காரான மாருதி சுசுகி எர்டிகாவோட 2024 வெர்ஷனை இப்போ குளோபல் என்கேப்ல கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி கார்கள் மேல சேஃப்டி குறைவா இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு ஏற்றபடி இப்போ இந்த 2024 எர்டிகாவும் வெறும் 1-star ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு குளோபல் என்கேப்ல. இன்ட்ரெஸ்டிங்லி 2019 ஆண்டு இதே சுசுகி எர்டிகாவை டெஸ்ட் பண்ண குளோபல் என்கேப் 3-star ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க. இந்த ரேட்டிங் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணமா ஜூலை 2022 இருந்து குளோபல் என்கேப்போட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த அப்டேட்டட் சேஃப்டி புரோட்டோகால் படிதான் சிங்கிள் ஸ்டார் வாங்கியிருக்கு மாருதி சுசுகி எர்டிகா. இந்த டெஸ்ட்ல பேஸ் மாடல் எர்டிகாவை யூஸ் பண்ணிருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் டூவல் ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ் மட்டும் தான் இருக்கு எர்டிகால. அதர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3-point ஃப்ரண்ட் சீட் பெல்ட் வித் ப்ரீ டென்ஷனர்ஸ், ரியர் சீட் பெல்ட் ஆப்ஷன் இன்க்ளூடிங் 3-point சீட் பெல்ட், செகண்ட் ரோ வித் சென்டர் 2-point லேப் பெல்ட் மற்றும் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸும் இந்த கார்ல கொடுத்திருக்கு. இதே மாருதி சுசுகி எர்டிகாவில் ஹையர் வேரியன்ட்ஸ்ல சைட்ல 2 ஏர்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இது தவிர மாருதி சுசுகி எர்டிகாவில் எந்த விதமான ஆக்டிவ் சேஃப்டி டெக்னாலஜியும் கிடையாது. ஈவன் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல கூட குளோபல் என்கேப்போட புதிய ஸ்டாண்டர்ட் படி இந்த எர்டிகாவை ஃப்ரண்டல் இம்பாக்ட், சைட் இம்பாக்ட், சைட் போல் இம்பாக்ட் அப்படின்னு பல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர ஹெட் மற்றும் கழுத்து குட் ரேட்டிங் வாங்கியிருக்கு. செஸ்ட் பொறுத்த வரைக்கும் மார்ஜினல் ப்ரொடெக்ஷனா இருக்கு. இதற்கு முக்கியமான காரணமா ஹசார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் டேஷ்போர்டுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் வண்டியோட ஃபுட்வெல் ஏரியா அன்ஸ்டேபிள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாடி ஷெல்லும் அன்ஸ்டேபிள் அப்படின்னு தான் வந்திருக்கு. சைட் அண்ட் கர்டன் ஏர்பேக் இல்லாத காரணத்தினால சைட் போல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்படல. அண்ட் இந்த டெஸ்ட்ல குளோபல் என்கேப் குறிப்பிட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் எர்டிகாவோட பேசஞ்சர் சீட் பெல்ட் ப்ரீ டென்ஷனர் ப்ராப்பரா ஒர்க் ஆகாம ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது கூடவே இந்தியாவில் விற்பனையாகிற ரெனோ ட்ரைபரையும் கிராஷ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரெனோ ட்ரைபரும் ஏற்கனவே இருந்த 4-star ரேட்டிங்ல இருந்து 2-star ரேட்டிங்கு மாற்றப்பட்டிருக்கு. ரெனோ ட்ரைபர் அஃபோர்டபுள் காரா இருந்தாலும் 4-star ரேட்டிங் இருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. குளோபல் என்கேப் இந்த தகவலை வெளியிடும் போது சுசுகி மற்றும் ரெனோ மாதிரி குளோபலா பாப்புலரா இருக்கிற நிறுவனங்கள் இப்படி சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கொடுக்கறது ரொம்பவே வருத்தம் அளிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கார் மேனுபேக்சரர்ஸ்க்கு சேஃபான கார் பில்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சும் இது மாதிரி குவாலிட்டியில கொடுக்கறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த சேஃப்டி ரேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.